ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேஷன் அண்ட் இன்னோவேஷன் தி வேர்ல்டு. நான் உங்கள் அபினவ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூவி லைட், யூவி ரேஸ், அதோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். யூவி ரேஸ்க்கும் யூவி லைட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற விஷயம், யூவி லைட்டுக்கும் யூவி ரேஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். யூவி லைட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டது. யூவி ரேஸ் அப்படிங்கிறது வந்து சன்லேருந்து டைரெக்டாக வர ரேடியேஷன். ஸோ யூவி ரேஸ் வந்து மனுஷனுக்கு வந்து ஹார்ம்ஃபுல், ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி நிறைய டிசீஸ் உருவாக்கும். ஆனால் யூவி லைட் வந்து மனுஷன் வந்து ஹார்ம்ஃபுல் அவ்வளோக்கா கிடையாது. ஓகே, யூவி லைட்டோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா பாக்டீரியா வந்து அழிக்கிறது தான். 10 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாக்டீரியா வந்தாலும் அழிச்சிரும், வெறும் 10 செகண்ட்ஸில் அழிச்சிரும். அந்த பாக்டீரியா வந்து எவ்வளோ பெரிய ஹார்ம்ஃபுல்லாக இருந்தாலும் அதை அழிச்சிரும் 10 செகண்ட்ஸில். இப்படி இருக்கும்போது இதை வந்துட்டு வந்து மனுஷன் மேலே யூஸ் பண்ணுங்க நான் சஜஸ்ட் பண்ணலை. இதை வந்துட்டு இப்போ வந்து பஸ்ஸை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணவோ, ட்ரெயினை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணவோ எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய யூசஸ் இதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.